Rolling! Okay, நம்ம எல்லாருமே பிடித்த டைரக்டர், ஆக்டர், நடிப்பரக்கன் எஸ்ஜே சூர்யா அவர்கள்ட்ட சில வார்த்தைகள் இந்த படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப நல்லவங்களை பத்தி படம் எடுத்தா யாரும் பாக்குறது இல்ல. ஓகே, சோ சொல்லுங்க, இந்த படத்துல ஒரு டைரக்டர் ரோல் பிளே பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல் டைரக்டரா உங்களை எதிர்பார்க்கலாம்? இந்த கேரக்டராவே நம்ம மாறிட்டு அது எப்படி திங்க் பண்ணும். இப்போ நான் சத்யஜித்ரே, ஒரு சத்யஜித்ரேவுடைய பிரதிபலிப்பா அதை நம்ம நடிக்கணும். அவருடைய அசிஸ்டன்ட், அதாவது கிட்டத்தட்ட சத்யஜித்ரே வந்து ஒரு கேங்ஸ்டர் பிக்சரைஸ் பண்ண வந்தா எப்படி இருக்குன்றதான் அதோடைய, அதை சொல்ல முடியாமல் தான் அதை வந்து அவரோட அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க. ஸோ அவருடைய பிரதிபலிப்பான ஒரு கேரக்டர் அந்த ரே தாசன் அப்படின்ற கேரக்டர். ஸோ இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம்னால அந்த காலத்து கேமரா உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா? அந்த கேமரா வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? டைரக்டராக மாறிட்டீங்களா? கேமரா வச்சு சின்சியராக நான் ஷூட் பண்ணேன். அதுவும் ஒரு கேமரா வேறு. ஸோ அதை வந்து சும்மா ஏதோ ஷூட்டிங்காக நம்ம கையில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் எடுக்க மாதிரி நடிக்காமல் உண்மையாகவே படம் எடுத்தேன் நான் அந்த காட்சிகளில். நீ எடுத்துகிட்டு இருக்க இந்த படம் அது மாற்றிடுங்களுக்குள்ளே எதுவும் சொல்லுது. நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், இந்த கேரக்டருக்காக நீங்கள் டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள்ட்ட நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்தீங்களாமே, அப்படியே இந்த கேரக்டர் மேலே எக்ஸ்ட்ரா லவ் வந்து சொன்னதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு சொல் பேச்சை கேட்கும் கிழிப்பிள்ளை மாறி போயிட்டு அவர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும். அது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, நம்ம இயக்குனர் சொன்னதை தான் செய்யணும். பட் இயக்குனர் சொன்னதை மனதுக்குள் செலுத்தி மூளைக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி அதை பர்ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ நீங்கள் கேட்குறீங்களே அந்த ரோல் கேமரா சவுண்ட் ஆக்ஷன் இது வந்து நம்ம சத்யஜித் சார் நம்ம நேரம் பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் இப்படி சொல்லியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இப்படி அவனை கற்றுக்கொள்ளும் போதே அவனுக்குள்ள கலை என்பது கற்றுக்கிட்டு வரதில்லை, கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது உள்ளே இருக்கிறதுன்றதுனால அது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் ரசிக்க போகிறீங்கன்னு தெரியாது. நம்ம உண்மையாக பண்ணும்பொழுது அது உங்களை எந்த அளவுக்கு ரசிக்க வைக்கிறதுன்றதும் போது அந்த உண்மையான அப்ரோச் தான் அதுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் என்ன மாதிரியான ஸ்டன்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்? நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கா? என்ன மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில்? எஸ்பெஷலி ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் கிடைக்கிற குதிரைகள்லாம் வந்து விட்டு அடித்து பறக்கிற குதிரைகளாக இருக்கும். அவர் நானும் பார்த்துட்டு இருப்பேன், என்ன அவர் குதிரை மட்டும் என்ன ஏன் அவர் மாஸ்டர் நம்ம அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சது உண்டு. பட் ஆக்சுவலாக அது டஃபஸ்ட் குதிரை, அது வந்து இட்ஸ் வெரி யங் அண்டு அந்த ஒரு பிளாக் ஹார்ஸ் ஒன்று இருக்கும், அவன் வந்து தொட்டால் போதும் அடித்து தெரிச்சுட்டு ஓடுவான். ஸோ அதெல்லாம் அதுவும் மரக்கிளைகளுக்குள்ளேலாம் ஓடுவாங்க அவன் வந்து, அதெல்லாம் அதுக்குள்ளேலாம் பூந்துகிட்டு போய் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. மாஸ்டருக்கு வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு அந்த குதிரையை ஹேண்டில் பண்ணுறது டஃப்பாக இருந்தது. அப்புறம் அந்த பைக்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அது ஒரு சைட் கார் வச்சு ஒரு பைக் இருக்குது, புல்லட் பழைய ராயல் என்ஃபீல்டு, அது பக்கத்தில் சைட் காரில் நான் உட்காந்துருப்பேன், பின்னாடி அவங்க அப்பா உட்காந்து போவாங்க. அந்த போர்ஷன்ஸும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு மாஸ்டர் மட்டும். ஆனால் அவர் ஓட்டும்போது என்ன இப்படி சரியாக ஓட்ட மாட்டேன்றாரு தான் நான் பார்த்துருக்குறேன். பட் ஒரு தடவை நான் ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சிது. அப்போ தான் மாஸ்டர்ஜி எப்படி மாஸ்டர்ஜி இந்த பைக்கை ஓட்டினீங்கன்னு சொல்லி நான் கேட்டு அவர்கிட்ட சொல்லுவேன். கிடைக்குது. இறை வந்து என் வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய கேட்டுகளை திறந்து விட்டு என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கி வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு எல்லாமே ஏறுமுகமாகவே அமைந்து சென்றது. அதே மாதிரி இந்த ஜீவதண்டா 2 பண்ணிட்டு போகும்போது என்னோடய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகிறது, இன்னும் பெரிய பெரிய உயரத்தை தொடுவதற்கான படிகளாக சிறந்த மைல் ஸ்டோனாக இது இருக்க போகுது அப்படின்றத வந்து நடித்து முடிச்சுட்டு வந்து உடனே ஃபீல் ஆன ஒரு விஷயம். ஓகே, ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள்லாம் உங்களை பார்த்தாச்சு, சோலோவா ஹீரோவா உங்களை எப்போ எதிர்பார்க்கலாம்? என்னோடய டைரக்ஷன் ஆக்டிங் ஒன்று பண்ண போகிறேன். அது ஆக்சுவலாக 1.5 வருஷமாக பிளான் பண்ணி போய்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பண்ணணும்னு. ஏன் டேட்டு எஸ்ஜே சூர்யா ஆக்டர் டேட்டு எஸ்ஜே சூர்யா டேரக்டர் கிடைக்காம போய்கிட்டு. பட்டு அந்த எஸ்ஜே சூர்யா டேரக்டர் கொஞ்சம் இப்போ தேவைப்படலாம். அவனை தூக்கிட்டு வந்து இந்த ஆக்டர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் அதை பயன்படுத்துவேன். பட் அப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு கார்த்தி சுப்ராஜ் சார் சொன்னேன், சார் நான் வந்து என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு அந்த படம் தள்ளி போயிட்டே இருக்குது, மேபி இந்த மார்க் ஆண்டனியும் ஜீர்தண்டாவும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் போல் இருக்குது அப்படின்னு நான் ஒரு இயல்பாக சொன்னேன். அது ஆக்சுவலாக அந்த மாதிரியே நடக்குது, அதில் பாதி நடந்திருக்குது, மீதி இப்போ நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே,
நடிப்பாருக்கேன் எஸ் ஜே சூர்யா அவர்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப அழகா நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. தீபாவளி அன்னைக்கு ஜிருதண்டா XXX ரிலீஸ் ஆகுது. ஸோ டபுள் பிளாஸ்டை என்ஜாய் பண்ணுங்க.